வணக்கம் நண்பர்களே, போன ரெண்டு வீடியோவில் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் 2007 ஃபஸ்ட்டு 40 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். அடுத்தது 41வது கொஸ்டின் பார்ப்போம். 42வது கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. உறுதியே, இந்தியாவின் பிறந்த அமெரிக்க விஞ்ஞானி கல்பனா சாவ்லா பயணம் செய்த விண்வெளி ஆராய்ச்சி களம் புவியின் காற்று மண்டலத்தில் நுழைந்த பொழுது எரிந்துவிட்டது. காரணம், விண்வெளி ஆராய்ச்சி களத்தின் மூக்கிலுள்ள பீங்கான் மூடி பாதிக்கப்பட்டு விட்டது. சரியான விடை, இந்த ரெண்டுமே சரிதான். அதே மாதிரி ஆர் என்பது ஏவிக்கு சரியான விளக்கம். அதாவது, இந்தியாவின் பிறந்த அமெரிக்க விஞ்ஞானி கல்பனா சாவ்லா பயணம் செய்த விண்வெளி ஆராய்ச்சி களம் புவியின் காற்று மண்டலத்தில் நுழைந்த பொழுது எரிந்துவிட்டது. விண்வெளி ஆராய்ச்சி களத்தின் மூக்கிலுள்ள பீங்கான் மூடி பட்டுவிட்டது. இதுதான் காரணம். ஓகே, 43வது கொஸ்டின் போவோம். கீழ்கண்டவற்றில் எது சரியில்லை? பெட்ரோலுடன் ஆல்கஹாலை கலப்பதால் ஆப்ஷன் ஏ அந்நிய செலவாணி மிச்சமாகிறது, ஆப்ஷன் பி சுற்றுப்புற சூழல் மேம்படுகிறது, ஆப்ஷன் சி சர்க்கரை ஆலை தொழிலுக்கு உதவுகிறது, ஆப்ஷன் டி கலப்படத்தை கட்டுப்படுத்துகிறது. சரியான விடை, பெட்ரோலுடன் ஆல்கஹாலை கலப்பதால் கலப்படத்தை கட்டுப்படுத்துகிறது. 44வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த நாட்டுடன் யுரேனியம் செறிவுபடுத்துதல் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ கியூபா, ஆப்ஷன் பி இஸ்ரேல், ஆப்ஷன் சி ஈரான், ஆப்ஷன் டி தென்கொரியா. சரியான விடை, யுரேனியம் செறிவுபடுத்துதல் தொடர்புடைய நாடு வந்து ஈரான். 45வது கொஸ்டின், புற்றுநோய் எதிர்ப்பு செயல்திறன் உடைய தாவரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ சீதா, ஆப்ஷன் பி நெட்டிலிங்கம், ஆப்ஷன் சி தேக்கு, ஆப்ஷன் டி முருங்கை. சரியான விடை, புற்றுநோய் எதிர்ப்பு செயல்திறன் உடைய தாவரம் சீதாப்பழம் மரம், சீதாப்பழம். 46வது கொஸ்டின், ஆகார் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் கடல்வாழ் ஆல்கா எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சர்காசம், ஆப்ஷன் பி கிரசில்லேரியா, ஆப்ஷன் சி லாமினேரியா, ஆப்ஷன் டி காலர்பா. சரியான விடை, ஆகார் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் கடல்வாழ் ஆல்கா கிரேசிலேரியா. 47வது கொஸ்டின், இந்தியாவில் எய்ட்ஸ் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட வருடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ 1932, ஆப்ஷன் பி 1986, ஆப்ஷன் சி 1990, ஆப்ஷன் டி 1992. சரியான விடை, இந்தியாவில் எய்ட்ஸ் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட வருடம் 1986. 48வது கொஸ்டின், உயிரியல் நிபுணர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாளை இந்த நாளாக கொண்டாடுகின்றனர். ஆப்ஷன் ஏ உலக நீர் நாள், ஆப்ஷன் பி உலக சுற்றுச்சூழல் நாள், ஆப்ஷன் சி உலக சுகாதார நிறுவன நாள், ஆப்ஷன் டி உலக மக்கள் தொகை நாள். சரியான விடை, உயிரியல் நிபுணர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஐ இந்த நாளாக கொண்டாடுகின்றனர். உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் நாள். அடுத்தது 49வது கொஸ்டின், இதுக்கான கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் டிக் பண்ணிக்கிறேன், பார்த்துக்குங்க. அடுத்தது 50வது கொஸ்டினும் மேக்ஸ் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் டிக் பண்ணிக்கிறேன், பார்த்துக்குங்க. 51வதுக்கு போவோம். தற்போது காப்பீட்டு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு அதிகாரி யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நிதி செயலாளர், ஆப்ஷன் பி இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர், ஆப்ஷன் சி பொது காப்பீட்டுக் கழகத்தின் தலைவர், ஆப்ஷன் டி ஐஆர்டிஏவின் தலைவர். சரியான விடை, ஐஆர்டிஏ சேர்மன் அவங்க தான். 52வது கொஸ்டின், தற்போது நாட்டின் மொத்த உற்பத்தியின் அளவில் மத்திய மற்றும் மாநில அரசின் செலவினங்களின் சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஓல்டு கொஸ்டினோட கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ தேவையில்லை. இப்போதைக்கு மத்திய மாநில அரசின் செலவினங்களின் சதவீதம் எவ்வளோன்னு தெரிஞ்சால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். சரியான விடை இதுக்கு வந்து 24% வந்திருக்குது. ஓகே, அடுத்து 53வது கொஸ்டின், இந்தியாவில் ஆண் பெண் பிறப்பு விகிதம் 2001ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி எப்படி உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் வந்து 935, ஆப்ஷன் பி 929, ஆப்ஷன் சி 933, ஆப்ஷன் டி 930. சரியான விடை 933. இது 2001, இப்போ 2010 கணக்குப்படி வந்துருச்சு. கணக்குப்படி
என்ன புள்ளி விவரம் அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இனி அடுத்தது, அடுத்த சென்செக்ஸு வரப்போகுது, அது வரும்போது பார்த்துக்கலாம். 54வது கொஸ்டின், குழந்தையின் இறப்பு விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ், இது இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம். சரியான விடை, குழந்தையின் இறப்பு விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் கேரளா. இப்போது கரண்ட்டில் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். 55வது கொஸ்டின், டேஸ் என்பவர் இந்து சமய தலைவர். ஆப்ஷன்ஸு, ஆப்ஷன் ஏ விவேகானந்தர், ஆப்ஷன் பி வாராகமித்திரர், ஆப்ஷன் சி வால்மீகி, ஆப்ஷன் டி தாராபாய். சரியான விடை ஆப்ஷன் ஏ விவேகானந்தர். 56வது கொஸ்டின், சர்வதேச அரிசி ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 2001, ஆப்ஷன் பி 2003, ஆப்ஷன் சி 2004, ஆப்ஷன் டி 2005. சரியான விடை சர்வதேச அரிசி ஆண்டு 2004. இதே மாதிரி சர்வதேச பருப்புகள் வருடம் எதுன்னு கேட்டிருப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். 57வது கொஸ்டின், இந்து பத்திரிகையின் நிறுவனர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ எஸ் சுப்பிரமணிய ஐயர், ஆப்ஷன் பி கஸ்தூரி ரங்க ஐயர், ஆப்ஷன் சி எஸ் சத்யமூர்த்தி, ஆப்ஷன் டி டி கே மாதவன். சரியான விடை இந்து பத்திரிகையின் நிறுவனர் எஸ் சுப்பிரமணிய ஐயர். 58வது கொஸ்டின், ஐரோப்பிய கழகத்தில் உள்ள பின்வரும் நாடுகளில் எது யூரோ பணத்தால் முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஆப்ஷன் ஏ பிரான்ஸு, ஆப்ஷன் பி இங்கிலாந்து, ஆப்ஷன் சி ஜெர்மனி, ஆப்ஷன் டி ஸ்பெயின். சரியான விடை ஆப்ஷன் பி இங்கிலாந்து. 59வது கொஸ்டின், பிக் ஈகோஸ் ஸ்மால் மென் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ நரசிம்மராவ், ஆப்ஷன் பி ராம் ஜோத் ஜெத்மலானி, ஆப்ஷன் சி சோலி சொராப்ஜி, ஆப்ஷன் டி டி என் சேசன். சரியான விடை பிக் ஈகோ ஸ்மால் மென் என்ற புத்தகத்தை எழுதியவர் ராம் ஜெத்மலானி. 60வது கொஸ்டின், 93வது அரசியலமைப்பு திருத்தம் விவாதிப்பது. ஆப்ஷன் ஏ மந்திரி சபையின் அளவு, ஆப்ஷன் பி தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தனியாணையம், ஆப்ஷன் சி குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி, ஆப்ஷன் டி உயர்கல்வியில் இடஒதுக்கீடு. சரியான விடை 93வது அரசியலமைப்பு திருத்தம் விவாதிப்பது, ஆப்ஷன் டி உயர்கல்வியில் இடஒதுக்கீடு சரியான விடை. 38வது கொஸ்டினுக்கு வந்து போன வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருந்தேன், அதுக்கான விடையை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு 20 கொஸ்டினோட விடையை பார்ப்போம். நன்றி.